இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாங்கள் வெட்டியாக இருக்கோம் சேனலில், எந்த வேலையுமே பார்க்கல. ஸோ இன்றைக்கி மட்டும்லாம் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் சேனலில் என்னென்னலாம் கூத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே லைவாகவே எல்லாம் பார்க்கலாம். சரி, ஓகேவா, கிளம்பலாம் கண். அப்படியே இப்போ சேனலில் யார் என்ன வேலை பார்த்துக்கிட்டாங்க நீங்களே பாங்க, நம்ம வாங்க பேசக்கூடாது. அவங்க தான் சேனலோட பெரும்புலி, அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது எடிட்டர் மலிமாறன் தெரிஞ்சுக்கணும், அது நம்ம அண்ணன். அவரு அவர் வெட்டி தான் அவருக்கு. ஃபஸ்ட் நம்ம ரூம் கூட்டிக்கலாங்க. சரி, ஓகே, இதுதான் நம்ம ரூமு, அப்படி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இன்னும் சாப்பிடல, காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. இப்போ சமயக்கட்டில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. இல்லை, அவன் தண்ணி எடுக்கலாம் சொல்லிதான் வைக்கிறாங்க. எங்களுடைய பட்டாசு தனுஷ் என்னென்ன பண்ணிருக்கா? உழைக்கிறவங்களுக்கு அப்படியா உழைச்சிருக்கான் தெரியாது. அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கண்ணே. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன கம கமன்னு ஒரே மனமா இருக்குது. நான் எங்க எப்படி இருந்தவன் என்ன கொண்டு போய் அடுப்படியில விட்டு தக்காளி வகையத்தை வளர்க்க வச்சு என்ன அப்படி பண்றீங்க? ஓகே, ஆக முருங்கக்காய் நான் தானே முடிச்சா முடிச்சா. இப்படிலாம் குழம்பு போடக்கூடாது, கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி மூணுத்தி போடணும். ஆ, கண்டிப்பாக. சரியான முருங்கைக்காய் கிளியரா இருக்காரு. ஏன்னா நீங்க சேனல்ல எதுவும் வேலை எதுவும் இல்லையா? அதாவது தெரியாம எடுக்கிறாங்க. கேமராவை தெரியாம ஷூட் பண்றாங்க. இதுல இருந்தே தெரியல தெரியல. ஏண்டா இவ்வளவு தெரியாம இவ்வளவு இப்படி இப்படி இருப்பாங்களா? இவ்வளவு ஆதாரி நாங்களா? எல்லாம் நம்ம அழகதான் ஒளிஞ்சிருக்க லட்சம் அப்படி அந்த மாதிரிதான். ஸோ இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு நல்ல ஒரு ஸ்பெஷல் கார குழம்பு. கார குழம்பு இந்த மூஞ்ச காமிச்சுங்க. ஒரு நாளாச்சும் சமைச்சிருக்கியா? ஒரு நாளாச்சும் பொம்பளை பிள்ளை தானே சேனல்ல இருக்கணுங்கிற பேர் வேற. ஏன்னா அப்படியே ஏதாச்சும் பாட்டு பாடிக்கிட்டு சமண, அதான் கேமராவை பார்த்துட்டு இல்ல. அப்புறம் என்ன கத்திரிக்கா முருங்க காமல்லங்கி பரவாயில்ல. அப்புறம் அண்ணா அப்படியே ஒரு பாட்டும் பாடிருங்கண்ண. அந்த ரொமான்டிக் லுக் அப்படி நீங்களே பேசுறீங்களா? யாரா இருந்தாலும் இங்க மாட்டுவீங்க.
என்ன பசிக்கு காலிலேருந்து கேட்டுக்கிறக்கோம் கண்டிக்கிட்டே இருக்கீங்க. போய் சாப்பிட்டு வந்துருவேன். முடிஞ்சு கதை ஓமை காடு இந்த ஸ்பைசியா இருக்குது, வேற லெவல் ஐட்டம் தான் நினைக்கிறேன். கடைசியில் வடிவேல் டைலாக் மாதிரி இது வந்து சமைக்கிறதுக்குல அந்த பாத்திரத்தோட ஓட்டை அடைக்கிறதுக்குன்னு சொல்ல போகிறோம். சரி ஏதோ ஒன்று காமெடியா இல்லையா அதை மட்டும் தான் யோசிக்கணும். தண்ணி ஊற்றிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது குழம்புல வந்து தண்ணி ஊற்றலைன்னா அது வந்து குழம்பவே இருக்காது. இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை. இது வெரி ஹாட் ஸ்பைஸியாக இருக்குது, வேறு லெவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா கிண்டதை மட்டும் எடுக்காதப்பா, கிண்ட ஆலையும் சேர்த்து எடுப்பா. வேற லெவல்